அடி எஸ்எம் நகர் எஸ்எம் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி மாணவர்கள் வழங்கும் பேசுங்க மக்களே பேசுங்க சிறுவர் நேரலை நிகழ்ச்சி. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் எஸ்எம் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி எஸ்எம் நகர் மயிலாடி. எஸ்எம் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி எஸ்எம் நகர் மயிலாடி. குறைவான கட்டணம், நிறைவான கல்வி, திறமையான ஆசிரியர்கள், வசதியான வகுப்பறைகள், சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர், பன்முக திறன் வளர்க்கும் பயிற்சிகள், பல்லாயிரக்கணக்கான புத்தகங்களோடு நூலகம், ஸ்மார்ட் கிளாஸ் வசதி, சிறப்பான ஆய்வுக் கூடங்கள், நேர்மை, கடின உழைப்பு, வெற்றி என மாணவர்களை வழிநடத்தும் பள்ளி எஸ்எம் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி எஸ்எம் நகர் மயிலாடி. போன் 9442547167. மயிலாடி எஸ்எம் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி வழங்கும் பேசுங்க மக்களே பேசுங்க சிறுவர் நேரலையை பள்ளி வளாகத்திலிருந்து வழங்குகிறார்கள் ஒய் கிருபா கணேஷ், வி சுகுமார். வணக்கம். வணக்கம்பா. வணக்கம் அன்பு நேயர்களே. இன்று பேசுங்க மக்களே பேசுங்க சிறுவர் நேரலையில் நம்மோடு இணைவது மயிலாடி எஸ்எம் நகர் எஸ்எம் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி மாணவர்கள் தான். செல்ல குழந்தைகளின் சொல்திறனை கொண்டாடும் குமரி பண்பலை நூற்றொன்றின் நேரலை நிகழ்ச்சி இந்த நிகழ்ச்சி. புதன்கிழமை தோறும் காலை 11:02 காற்றலையில நாம கேட்டு ரசிக்கிட்டே இருக்கிறோம். நிகழ்ச்சிக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம மயிலாடி எஸ்எம் நகர் எஸ்எம் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி முதல்வர் டி பத்மா அவங்களை சந்திச்சிடலாம். வணக்கம் மேம். குமரி எஃப்எம் நேயர்களுக்கு என் இனிய காலை வணக்கம். முயற்சி எனும் படியில் நேர்மையாக முன்னேறு, வெற்றி எனும் படி தானே கீழிறங்கும் என்பது சான்றோர் வாக்கு. இதன்படி நேர்மை, கடின உழைப்பு, வெற்றி என்னும் பொன்மொழிகளை கருவாக கொண்டு 2004 தாளாளர் திரு எஸ் ராஜேந்திரன் அவர்களால் தொடங்கப்பட்டது எஸ்எம் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி. இயற்கையலில் கொஞ்சும் மயிலாடியில் 18 மிக சிறந்த முறையில் இயங்கி வரும் எமது பள்ளி மாணவர்களுக்கு பல்வேறு திறமைகளை ஊட்டும் அறிவாலயமாக திகழ்கிறது. மழலையர் செல்வங்களுக்காக விளையாட்டு முறையுடன் கூடிய சிபிஎஸ்இ பாடத்திட்டம், 1 மேல்நிலை மாணவர்களுக்கு செயல்முறை வழி கற்பித்தல் முறை பின்பற்றப்படுகிறது. பாடத்திட்டத்துடன் பொது அறிவு, தகவல் தொழில்நுட்பம், மதிப்பு கல்வி மற்றும் உடற்கல்வி பாடங்களை அனுபவமும் திறமை வாய்ந்த ஆசிரியர்களை கொண்டு பயிற்றுவிக்கப்படுகிறது. மாணவர்களின் தனித்திறமைகளை ஊக்குவிக்கும் வண்ணம் ஸ்கேட்டிங், செஸ், கராத்தே, பரதநாட்டியம், வெஸ்டர்ன் டான்ஸ், அபாக்கஸ், டிராயிங், யோகா, பேண்ட், ஆர்ட் அண்ட் கிராப்ட், கீபோர்ட், சிலம்பம் உள்ளிட்ட 12 வகையான ஈசிஏ சிறப்பு வகுப்புகள் பயிற்றுவிக்கப்படுகின்றன. 2021-22 கல்வியாண்டில் 100% வெற்றியை தழுவி ஓவிய போட்டி முதல் அத்லெட்டிக், கிரிக்கெட் வரை அனைத்து போட்டிகளிலும் மாவட்ட அளவிலும் தேசிய அளவிலும் எமது பள்ளி மாணவர்கள் தடம் பதித்து வருகின்றனர். எஸ்எம் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியை பற்றி பேச வாய்ப்பளித்த குமரி எஃப்எம்க்கு பள்ளி மேலாண்மை, முதல்வர் மற்றும் ஆசிரியர்கள் சார்பில் மனமார்ந்த நன்றிகள். வணக்கம். மிக்க நன்றி, மிக்க நன்றி. அப்படியே அவங்க முதல்வருக்காக மாணவர்கள் கைத்தட்டல் கொடுத்துட்டாங்க. உண்மையிலே இந்த ஸ்கூலோட அப்பியரன்ஸ் அப்படின்னு சொல்லும் போது ரொம்பவே அந்த இயற்கை சூழலை நம்மளால ரசிக்க முடியுது. ஒரு பக்கம் மலையினுடைய அழகும் அந்த இயற்கை அழகும் இருக்கு, இந்த பக்கம் பார்த்தா செல்ல குழந்தைங்களோட அழக சொல்லிட்டே இருக்கலாம். ஒரு பக்கம் மலை, இன்னொரு பக்கம் கலை. ஆஹா, சூப்பர். இதுக்குதான் நம்ம சுகுமார் வேணும் அப்படிங்கிறது. நிகழ்ச்சியில முதல்ல ஒரு குழந்தை நிக்கிறாங்க. வணக்கம் டா, உங்க பேர் சொல்லுங்கடா. என் பேரு சாஃபியா. என்ன படிக்கிறீங்க? நான் 9 ஆ பிரிவுல படிக்கிறேன். ஆ பிரிவுன்னு தான் சொல்லுவீங்களா? இல்ல, எப்படி வேணா சொல்லுங்கடா, நீங்க சொன்னாலே அது அழகுதான். சரி, இப்ப எங்களுக்காக என்ன நிகழ்ச்சி கொடுக்க போறீங்க? நான் இப்ப இறை வணக்கம் பாட போறேன். உங்க ஸ்கூல் இறை வணக்கம் இல்ல? ஆமா, பாடலாம். கலைவாணி நின் கருணை தேன்மழையே, விளையாடும் என்னாவில் செந்தமிழே. கலைவாணி நின் கருணை தேன்மழையே, விளையாடும் என்னாவில் செந்தமிழே. அலங்கார தேவதையே வனிதாமணி, இசை கலையாகும் தந்தருள்வாய் கலை மாமணி. கலைவாணி நின்
மேலே மரகத வழை கருங்கள் மாணிக்க வீணை தாங்கும் மரகத வழை கருங்கள் மாணிக்க வீணை தாங்கும் அருள்யான கரமன்று ஜபமாலை விளங்கும் அருள்யான கரமன்று ஜபமாலை விளங்கும் சரஸ்வதி மாதா வீலையில் எழும் காலம் கலைவானின் கருணை தேன்மொழியே விளையாடும் என்னாவில் செந்தமிழே அழகா பாட்டீங்க. செந்தமிழ் அப்படிங்கிற உச்சரிப்பு ரொம்பவே கடைசியில பொருந்தி வந்தது அப்படின்னு தான் சொல்லணும்டா. எவ்வளவு நாளா சங்கீதம் கத்துக்கிறீங்களா? இல்ல நான் சங்கீதம் தான். எப்படி இந்த பாட்டு உங்களுக்கு பிராக்டிஸ் ஸ்கூல்ல கொடுத்தாங்க? ஸ்கூல்ல தினமும் பாடுறதுனால அப்படி பழகிச்சு. ரொம்ப அருமையா பாடுடா குட்டி. தேங்க்யூ. தேங்க்யூ. பிராக்டிஸ் இல்லாமலே பாடக்கூடிய ஒரு திறமை அப்படிங்கறது வந்து இறைவன் கொடுத்திருக்கிற ஒரு பெரிய கொடை அப்படின்னு தான் சொல்லணும். அடுத்ததா ரெண்டு சின்ன குட்டி குழந்தைகள் இருக்காங்க, அவங்கள சந்திக்கலாம். வணக்கம், உங்க பேர் சொல்லுடா கண்ணே. என்னடா கண்ணு சொல்ல போறீங்க, என்ன படிக்கிறீங்க அத சொல்லுங்க எங்களுக்கு. என்ன படிக்கிறீங்க? படிக்கிறீங்களோ அப்போ பெரிய படிப்பு படிக்கிறீங்களே. என்ன சொல்ல போறீங்க எங்களுக்கு? கதை சொல்ல போறீங்களா, பாட்டு பாட போறீங்களா, என்ன பண்ண போறீங்க? ஸ்டோரி சொல்ல போறீங்களா? சொல்லுங்க. சரி, காலைல சாப்பிட்டீங்களா? என்ன சாப்பிட்டீங்க செல்லம்? கல்லிலே கலைவண்ணம் காண்பது மயிலாடி, குரல்களில் பல வண்ணம் தந்து நிகழ்ச்சியை சிறப்பாக்கி கொண்டிருப்பது இந்த பள்ளி குழந்தைகள். இது குமரி பண்பலை 101 பேசுங்க மக்களே. குழந்தைகளின் குதூகலம் கொண்டாட்டம். கொண்டாட்டத்தினுடைய அடுத்த பகுதியா இன்னொரு செல்லக்குட்டியை சந்திக்கலாம். வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க கண்ணு. என்ன படிக்கிறீங்கடா கண்ணு? யுகேஜி. யுகேஜி ஏ. சரி, வெரி குட். என்ன சொல்ல போறீங்க எங்களுக்காக? திருக்குறள் சொல்ல போறீங்க. சொல்லுங்கடா கண்ணு. திருக்குறள் அகர முதல் எழுத்தெல்லாம் ஆதி பகவான் புதற்றே உலகு தட்சகனாய பயனின்கள் வாழறிவான் மற்றோர்தனால் எழுதி பயன் விசை ஏகினால் வானடி சேர்ந்த நிறன் விசை நீடு வாழ்வான் வேண்டுதல் வேண்டாமை இனநெறி சேர்ந்தார்க்கு நாண்டம் எடுந்த இலை பொழிவாயில் அழைத்தவைத்தல் பயிற்சி அழுக்க நெறி நின்ற நீடு வாழ்வார். நன்றி. அழகா சொல்லிட்டீங்க செல்லக்குட்டி. எல்லாரும் ஒரு கைதட்டல் கொடுக்கலாமா? சரி செல்லம், உங்ககிட்ட ஒன்னு கேட்க ஆசையா இருக்கு. டெய்லி சாமி கும்பிடுவீங்கல்ல, என்னன்னு வேண்டிக்குவீங்க? என்ன படிக்கிறீங்கடா, உங்க பேர் சொல்லுங்க. அஹா, நான் 10ஆம் வகுப்பு படிக்கிறேன். என்ன சொல்ல போறீங்கடா நிகழ்ச்சியில? வேலு நாச்சியாரை பத்தி ஒரு தனிநபர் நாடகம். அப்படியா, கேட்டமே.
அனைவருக்கும் இந்த வீரமங்கை வேலு நாச்சியாரின் வீர வணக்கம். கலாத்தியர் படையும் ஆங்கில படையும் சேர்ந்து நம் நாட்டின் மீது போர் தொடுக்க போகிறார்கள் என்ற செய்தியை நான் அறிகிறேன். நம்மிடத்தில் அந்நியனையோ ஆங்கிலனையோ ஆள அனுமதிக்க கூடாது. யாரது வீரனே, ஏன் இந்த பதற்றம்? கொண்டு வந்த செய்தி தான் என்ன? என்ன என்ன சொல்கிறாய் வீரனே? என் கணவரையும் என் ஒரே மகள் வெள்ளாச்சி நாச்சியாரையும் வெள்ளையர்கள் கொன்று விட்டனரா? ஐயோ, நான் என்ன செய்வேன்? என் தலையில் இடி விழுந்தது போல் உணர்கிறேனே. வெள்ளை பரங்கியனே, நேருக்கு நேர் நின்று போராட திராணியற்றவனே, கோலையே, பஞ்சனையால் கொன்றவனே, பழி வாங்க புறப்பட்டு விட்டேனடா. சிவகங்கை சீமையை சீக்கிரத்தில் மீட்பேன். என் பெற்றோர் எனக்கு அனைத்து கலைகளையும் கற்பித்தது வீண் போகவில்லை. வெள்ளையனை எதிர்த்து போரிட்டு வெற்றி பெற்ற முதல் பெண் அரசி என்ற பெயரை சரித்திரத்தில் பொறித்திட இதோ புறப்பட்டு விட்டேனடா. வெற்றி வேல் வீரவே, வெற்றி வேல் வீரவே. குயிலின் வீர செயலால் வெள்ளையனின் நாட்டை விட்டே ஓடு செய்தோம். வீரர்களை, அந்நியனின் கொடிகளை அகற்றுங்கள். விரைவில் தாய் மண்ணின் கொடி பட்டொலி வீசி பறக்கும். வெள்ளையர்கள் வந்த வழியே திரும்பி செல்வார்கள். உங்கள் அனைவருக்கும் இந்த வீரமங்கை நன்றியும் வணக்கமும். வந்தே மாதரம். ரொம்ப ரொம்ப சூப்பரா இருந்ததா. வருங்காலத்துல என்ன வரப்போறீங்க? நான் டாக்டர் ஆகணும். சரி, டாக்டர் ஆகி எல்லாருக்கும் சேவை பண்ணணும். வாழ்த்துக்கள். இப்ப சுகுமார் எதுவும் சொல்ல வராங்க? என்ன பண்ண போறீங்க? பாட்டு பாட போறோம். சரி, சேர்ந்து இசை அப்படிதானே? சேர்ந்து இசை பாடல். என்ன பாடல்? வான மஞ்சள் வைய மஞ்சள். வானம் ஒன்றே வையம் ஒன்றே, வானம் ஒன்றே வையம் ஒன்றே, வாழ்க வாழ்க எங்கள் தேசம் ஒன்றே. ஜாதிகள் வேறு சமயங்கள் வேறு, ஜாதிகள் வேறு சமயங்கள் வேறு, பாஷை வேறு மக்கள் பண்பு ஒன்று. வெவ்வேறு வேர்கள் கூடும் எம் மண்ணிலே, வெவ்வேறு வேர்கள் பேசும் எம் காட்சியிலே. கீதை பைபிள் குரான் எல்லாம், கீதை பைபிள் குரான் எல்லாம் எங்கள் தாய்க்கு பொது வேதமாகும். தோம் தோம் ததன திரன தீரா, தோம் தோம் ததன திரன தீரா. வேறு வேறு உறவு கையில் விறகு போலே பிரிவு, வேலை வந்தால் விறகு போலே ஒன்றாய் சேர்வோமே. வந்தே மாதரம் அதுவே மந்திரம், வந்தே மாதரம் அதுவே மந்திரம். வானம் ஒன்றே வையம் ஒன்றே, வாழ்க வாழ்க எங்கள் தேசம் ஒன்றே. ஜாதிகள் வேறு சமயங்கள் வேறு, பாஷை வேறு மக்கள் பண்பு ஒன்று. வேறு வேறு வேர்கள் கூடும் எம் மண்ணிலே, வெவ்வேறு கீழ்கள் பேசும் எம் காட்சியிலே. வானம் ஒன்றே வையம் ஒன்றே, வாழ்க வாழ்க எங்கள் தேசம் ஒன்றே. கதை பைபிள் கூறான் எல்லாம் எங்கள் தாய்க்கு பொது வேதமாகும். வந்தே மாதரம் அதுவே மந்திரம், வந்தே மாதரம் அதுவே மந்திரம். வேற்றுமையில் ஒற்றுமை அப்படிங்கறத படம் பிடித்து காட்டக்கூடிய பாட்டு ரொம்பவே அருமையா இருந்தது. கிளாப்ஸ் கொடுத்துடலாம். அது மட்டும் இல்ல, இசை என்னும் இன்ப வெள்ளத்துல தொபுக்கடிக்கையும் நம்மள உள்ள வச்சுட்டாங்க. நீந்தி கரை சேர்ந்துறீங்கல்ல. சரி, இப்போ அடுத்ததா யார் வெயிட் பண்றீங்க? உங்க பேர் சொல்லுங்கடா கண்ணு. என் பேர் ஸ்வேதா. என் பெயர் ஸ்வேதா. அழகான பெயரா இருக்கு. என்ன படிக்கிறீங்க டாக்கா? நாலாம் கிளாஸ் படிக்கிறீங்க. சாப்பிட்டீங்களா காலையில? என்ன சாப்பிட்டீங்க? சத்தமா பேசி வர மாட்டேங்குது. ஏன்பா, பயமா இருக்கா? இல்ல, மகிழ்ச்சியா இருக்கு. மகிழ்ச்சியா இருக்கு. ரொம்ப 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 சந்தோஷம் டாக்கண்ணா. என்ன சொல்ல போறீங்க? நேரத்தை வீணடிக்காது என தலைப்பில் ஒரு சிறு சபை பேச போறேன். அதனாலதான் ரொம்ப பேசல. ரொம்ப ரொம்ப கரெக்டா தான் செஞ்சுட்டு இருக்கீங்க. ஒரு அரசரின் முன்னால் இரண்டு குற்றவாளிகளை கொண்டு நிறுத்தினர் காவலாளிகள். அவர்களில் ஒருவன் ஒரு பெரிய பணக்காரரின் வீட்டிலிருந்து 100 பொற்காசுகளை தேடிவிட்டான். மற்றொருவன் புலி வருகிறது, புலி வருகிறது என்று ஏமாற்றி வயலில் வேலை செய்து கொண்டிருந்தவர்களின் வேலையை கெடுத்து விட்டான். இப்பொழுது அரசர்
இவர்கள் இரண்டு பேருக்கும் தண்டனை கொடுப்பதற்காக இருவரின் முகத்தையும் மாறி மாறி பார்த்தார். அதன் பிறகு அரசர் காவலாளிகளை பார்த்து, ஒருவனுக்கு 100 கசேரிகளும் மற்றொருவனுக்கு 1000 கசேரிகளும் கொடுங்கள் என்று கூறினார். காவலாளிகள் அரசரிடம், அரசே, இதில் யாருக்கு 100 கசேரிகள், யாருக்கு 1000 கசேரிகள் கொடுக்க வேண்டும் என்று சொல்லவில்லையே என்று கேட்டனர். உடனே அரசர், பொற்காசுகளை திருடியவனுக்கு 100 கசேரிகளும் புலி வருகிறது, புலி வருகிறது என்று ஏமாற்றி எல்லாருடைய நேரத்தையும் வீணாக்கியவனுக்கு 1000 கசேரிகளும் கொடுங்கள் என்றார். ஏனென்றால் பணத்தை விட நேரம் மிகவும் முக்கியமானது. இழந்த பணத்தையோ பொன் பொருளையோ மீண்டும் சம்பாதித்து விடலாம், ஆனால் இழந்த நேரத்தை திரும்பவும் பெற முடியாது. ஏனென்றால் காலம் உயிர் போன்றது. எனவே நம்முடைய நேரத்தையும் வீணாக்காமல் பயனுள்ளதாக செலவிடுவோம். நன்றி, வணக்கம். ரொம்பவே அருமையா சொல்லிட்டீங்களா, தேங்க்யூ. முகத்துல ஒரு நடிப்பு இருந்து பாத்தீங்களா? ஓ, காலம் பொன் போன்றது. அதான் காலம் பொன் போன்றதுன்னு அழகா சொல்லிட்டாங்க, எங்களுக்கும் காலத்தை ஞாபகப்படுத்திட்டீங்க. சிறிய விளம்பர இடைவேளைக்கு அப்புறமா நம்ம தொடர்ந்து நிகழ்ச்சியில குழந்தைகள் கிட்ட பேசலாம். கேட்டுக்கொண்டிருக்கும் நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் எஸ் எம் மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி, எஸ் எம் நகர், மயிலாடி. எஸ் எம் மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி, எஸ் எம் நகர், மயிலாடி. குறைவான கட்டணம், நிறைவான கல்வி, திறமையான ஆசிரியர்கள், வசதியான வகுப்பறைகள், சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர், பன்முக திறன் வளர்க்கும் பயிற்சிகள், பல்லாயிரக்கணக்கான புத்தகங்களோடு நூலகம், ஸ்மார்ட் கிளாஸ் வசதி, சிறப்பான ஆய்வுக் கூடங்கள், நேர்மை, கடின உழைப்பு, வெற்றி என மாணவர்களை வழிநடத்தும் பள்ளி எஸ் எம் மெட்ரிக் மேல்நிலை பள்ளி, எஸ் எம் நகர், மயிலாடி. போன் 9442547167. நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் எஸ் எம் மெட்ரிக் மேல்நிலை பள்ளி, எஸ் எம் நகர், மயிலாடி. எஸ் எம் மெட்ரிக் மேல்நிலை பள்ளி, எஸ் எம் நகர், மயிலாடி. குறைவான கட்டணம், நிறைவான கல்வி, திறமையான ஆசிரியர்கள், வசதியான வகுப்பறைகள், சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர், பன்முக திறன் வளர்க்கும் பயிற்சிகள், பல்லாயிரக்கணக்கான புத்தகங்களோடு நூலகம், ஸ்மார்ட் கிளாஸ் வசதி, சிறப்பான ஆய்வுக் கூடங்கள், நேர்மை, கடின உழைப்பு, வெற்றி என மாணவர்களை வழிநடத்தும் பள்ளி எஸ் எம் மெட்ரிக் மேல்நிலை பள்ளி, எஸ் எம் நகர், மயிலாடி. போன் 9442547167. குமரி பண்பலை 101
மயிலாடி எஸ் எம் மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி வழங்கிக் கொண்டிருக்கும் பேசுங்க மக்களே பேசுங்க சிறுவர் நேரலையை கேட்டுக் கொண்டிருக்கிறோம். நேரலையை தொடர்ந்து கேட்போம். வணக்கம். வணக்கம். படபடக்கும் பட்டாம்பூச்சியாய் பள்ளி குழந்தைகள் சிங்கார சிட்டுகளின் தேன்மதுர குரலில் தெவிட்டாத இன்பம் தந்து கொண்டிருப்பது குமரி பண்பலை 101 பேசுங்க மக்களே பேசுங்க பேசுங்க மக்களே பேசுங்க அப்படின்னு குழந்தைகளோட நம்ம பேசிக்கிட்டே இருக்கிறோம். நேரம் போறதுதான் தெரியல, ரொம்பவே குறைவா இருக்கிற மாதிரியே இருக்கு. நிறைய குழந்தைகள் இருக்காங்க, சந்திச்சிடலாம்னு நினைக்கிறேன். பொன் செல்வி, 10ஆம் வகுப்பு. என்னடா கண்ணா சொல்ல போறீங்க? தலைவர்களின் பொன்மொழிகள் சொல்லுங்களேன். உலகம் உன்னை அறிவதை விட உன்னை உலகிற்கு அறிமுகம் செய்து கொள். டாக்டர் APJ அப்துல் கலாம். தம்மால் வெல்ல முடியும் என்று நம்புகிறவர்கள்தான் வெற்றிகளை குவிப்பார்கள். வெர்ஜில். பொறுமையும் விடாமுயற்சியும் இருந்தால் சிரமங்கள் எனும் மலையை வென்று விடலாம். மகாத்மா காந்தி. மகத்தான சாதனைகள் சாதிக்கப்படுவது வலிமையால் அல்ல, விடாமுயற்சியினால். சாமுவேல் ஜான்சன். முடியாது என்று நீ சொல்வதையெல்லாம் யாரோ ஒருவன் எங்கோ செய்து கொண்டிருக்கிறான். டாக்டர் APJ அப்துல் கலாம். எல்லோருடைய வாழ்க்கையும் வரலாறு ஆவதில்லை, வரலாறு ஆனவர்கள் யாரும் தனக்காக வாழ்ந்ததில்லை. காமராசர். வாய்ப்புக்காக காத்திருக்காதே, உனக்கான வாய்ப்பை நீயே ஏற்படுத்திக் கொள். டாக்டர் APJ அப்துல் கலாம். நன்றி. சூப்பரா சொன்னீங்க. டெஸ்ட் வந்தாச்சுல, படிச்சு முடிச்சுட்டு என்ன வாங்கணும்னு ஆசைப்படுறீங்க? டாக்டர் ஆசைப்படுறேன். எல்லாருமே டாக்டர்ஸ் ஆனா அப்ப ஊசி போட்டுக்கிறது யாரா? இல்ல, எல்லாருக்குமே நிறைய சேவை பண்ணணும்ல. ஓ, டாக்டர் நான் மட்டும் தான் சேவை பண்ண முடியும்னு நினைக்கிறேன். எல்லாருக்குமே இலவசமா சேவை பண்ணணும். அப்படி சொல்லுங்கப்பா, எல்லாருக்கும் நான் வந்து மருந்து மாத்திரை எல்லாம் இலவசமா கொடுக்க போறேன்னு சொல்றீங்க? இலவசமா கண்டிப்பா கொடுப்பேன். இல்ல, படிச்சு முடிச்சுட்டு என்ன ஆகுன்னு ஏன்டா கேக்குறேன். படிச்சு முடிச்சுட்டு மூடி வைப்பேன். சரியா சொல்லிட்டாரு பாத்தீங்களா? அவருக்கு ஒரு தேங்க் பண்ணிடுவோமா? தேங்க்யூ. ஓ, தேங்க்யூ உங்களுக்கும். இப்ப அடுத்த குழந்தைகளை பாக்கலாம். வணக்கம்டா, உங்க பேர் எல்லாம் சொல்லுங்கடா. வணக்கம், என் பேரு சிவானி. என் பேர் அஸ்மி. என்ன படிக்கிறீங்க? 12th D. 12th தான் நானும் படிக்கிறேன். நீங்களும் 12th தான் படிக்கிறீங்க. சரி, என்ன கையில பேப்பர்லாம் வச்சிருக்கீங்க, என்ன சொல்ல போறீங்க? நாங்க இன்னைக்கு குந்தாணி அப்படின்ற ஒரு வார்த்தையோட அர்த்தத்தை உரையாடல் மூலம் சொல்ல போறோம். குந்தாணி தெரியும், அது என்ன குந்தாணி? அதோட அர்த்தத்தை தான் நாங்க இன்னைக்கு சொல்ல போறோம். கேப்போமே. குந்தாணி இறங்குடி, நான் இனிமே தண்ணிய விட்டு வெளியே வரவே மாட்டேன், இது சத்தியம்பா. என்ன என்ன குந்தாணியா அப்படின்னா? ஆமா ஆமா, என் முதுகில் இருக்கிறாளே அவதான் குந்தாணி. இப்போ நமக்கு எல்லாம் குந்தாணினா அப்படி ஒரு வார்த்தை வசவு சொல்லாகதான் தெரியும். அதனுடைய உண்மையான அர்த்தம் என்ன தெரியுமா? சொல்றேன் கேளு. சொல்லு. அதாவது, நெல் பிந்தாம செதறாம இருக்க விளிம்போடு சேர்ந்த உரல். உலக்கையை வச்சு உரலை இடிக்கும் போது தானிய மணிகள் வெளியே சிந்தாமல் பாதுகாக்க வாயகஞ்ச புடைப்புக்கு குந்தாணின்னு பெயரு. ஓ, அப்படியா? ஆமா, குதிரை போல இருக்கிறா, குந்தாளி போல இருக்கிறா, ஓமை சுற்றால் சொல்லுவதுதான் வழக்கம். இது ஒரு நையாண்டி வழக்கு. ஆனா உரல், உலக்கை, குந்தாணி மூணு ஒரே வகையை சேர்ந்த கருவிகள். சரியா? சரி சரி, புரிந்து கொண்டேன். குந்தாணிக்கு சரியா விளக்கம் கிடைச்சிருச்சாப்பா? தெரிஞ்சுச்சு. ஆனா குந்தாணியும் மறைஞ்சு போச்சு, மருதாணியும் மறைஞ்சு போச்சு போல இருக்க. ஓ, மருதாணி கோன் ஆயிருச்சு, இன்னொன்னு மிக்சி கிரைண்டர் ஆயிருச்சு, இல்ல குந்தாணி குண்டாணி ஆயிடுச்சு. ஐயோ, நிறைய விளக்குவாரு, இவர்கிட்ட கேட்க கூடாது. நம்ம அடுத்த யார் இருக்காங்க? வணக்கம் பா, உங்க பேர் சொல்லுங்க. வணக்கம், என் பேரு லாவண்யா, 5ஆம் வகுப்பு படிக்கிறேன். என்ன நிறைய எழுதி வச்சிருக்கீங்க? கல்வி என்ற தலைப்புல கவிதை சொல்ல போறேன். கவிதை? ஆமா. பிரமாதமா இருக்குமா? சொல்லுங்களேன். அழிவில்லாத சிறந்த செல்வம் கல்வி, அறியாமை இருளை போக்குவது கல்வி, அறிவு கண்ணை திறக்கும் திறவுகோல் கல்வி, அச்சத்தை போக்கி மடமை அளிக்கும் ஆயுதம் கல்வி, அறிவியல் வளர்ச்சிக்கு வித்திடுவது கல்வி, ஒரு மனிதனை முழுமையடைய செய்வது கல்வி, ஒருவனுக்கு உயர்ந்த பதவியை பெற்று தருவது கல்வி, ஒருவனை சகிப்புத்தன்மையுடையவனாக மாற்றுவது கல்வி, ஒருவனை சிறந்த ஒழுக்கமுடையவனாக மாற்றுவது கல்வி, ஒருவனுக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு தருவது கல்வி, ஒருவனது வாழ்க்கையை முன்னேற்றும் சக்தி வாய்ந்த கருவி கல்வி, வாழ்க்கையில் வரும் இன்னல்களை வெல்ல கை கொடுக்கும் கல்வி, வாழ்க்கையில் மிகவும் அவசியமானது கல்வி. நன்றி. சரி, கல்வியை பத்தி இவ்வளவு தூரம் பேசிருக்கீங்கல்ல, உங்களுக்கு படிக்கிறதுல என்ன சப்ஜெக்ட் ரொம்ப பிடிக்கும்? தமிழ். தமிழ். அதான் கவிதையே ரொம்ப பிடிக்கும்.
ஆமா சரி. இப்ப தமிழ்ல வந்து கவிதையில எழுதுறீங்கல்ல, ஒவ்வொரு நாளும் பள்ளி புத்தகங்கள் தவிர வேற என்னலாம் படிப்பீங்க? வேற ஸ்டோரி புக்ஸ். சரி, எப்பவும் அந்த படிக்கிற பழக்கத்தை மட்டும் விட்டுறவே கூடாது, இன்னும் நிறைய கவிதைகள்லாம் எழுதணும். வாழ்த்துக்கள் தான். எல்லாரும் ஒரு கைத்தறி கொடுங்க. இப்போ அடுத்தது உங்க பேர் சொல்லுங்கம்மா. பிவி வைஷ்ணவி. வைஷ்ணவி என்ன படிக்கிறீங்கம்மா? எட்டாம் வகுப்பு. எட்டாம் வகுப்பு, சொல்லுங்களேன் என்ன சொல்ல போறீங்க எங்களுக்கு? நம்பிக்கை என்னும் தலைப்பில் ஒரு சிறுகதை. சிறுகதை. நம்பிக்கை. ஓர் அறைக்குள் நான்கு மெழுகுவர்த்திகள் எரிந்து கொண்டிருந்தன. மெரிதாய் காற்று வீசிக் கொண்டிருந்தது. காற்றை கண்டதும் அமைதி என்ற முதல் மெழுகுவர்த்தி, ஐயோ காற்று வீசுகின்றது, நான் அணைந்து விடுவேன் என்று பலவீனமாக சொன்னது. காற்று பட்டதும் அணைந்து விட்டது. அன்பு என்ற அடுத்த மெழுகுவர்த்தியும் காற்றை எதிர்க்க முடியாது என்று அணைந்து விட்டது. அறிவு என்ற மூன்றாவது மெழுகுவர்த்தியும் காற்றை எதிர்க்க முடியாமல் அணைந்தது. நான்காவது மெழுகுவர்த்தி மட்டும் காற்று வீசிய சில நொடிகள் போராடி ஜெயித்து விட்டது. அப்போது அந்த அறைக்குள் சிறுவன் ஒருவன் நுழைந்தான். அடடா, மூன்று மெழுகுவர்த்திகளுமே அணைந்து விட்டது என்று கவலையுடன் சொன்னான். அதற்கு எரிந்து கொண்டிருந்த நான்காவது மெழுகுவர்த்தி சொன்னது, வருத்தப்படாதே, நான் இருக்கிறேன், என்னை வைத்து மற்ற மூன்றையும் பற்ற வைத்துக் கொள் என்றது. சிறுவன் உடனே நான்காவது மெழுகுவர்த்தியை பார்த்து, உன் பெயர் என்ன என்று கேட்டான். என் பெயர் நம்பிக்கை என்றது அந்த மெழுகுவர்த்தி. எனவே மாணவர்களாகிய நாமும் கடைசி வரை நம்பிக்கை என்னும் தீபத்தை பாதுகாத்துக் கொண்டால் எல்லாவற்றையும் பெற முடியும். நன்றி. நம்பிக்கை பற்றிய ஒரு அழகான சிறுகதை கொடுத்தாங்க. இப்போ அடுத்த குழந்தை வந்திருக்காங்க, உங்க பேர் சொல்லுங்க. என் பேர் ஸ்னோலின் செல்சியா. என்ன படிக்கிறீங்க? டென்த் படிக்கிறேன். என்ன கொடுக்க போறீங்க எங்களுக்காக? நான் நாட்டுப்புற பாடல் பாட போறேன். பாட போறீங்க, கேட்கலாம். வாடா ராசா, மணமணக்கும் சிவப்பு ரோசா, பார்த்த உடனே தவி தவிக்கும் மனசு லேசா, மாடன் பொண்ணே புடவ போட்டு பாரு கண்ணே, தரிய ஓட்டி பாதி குடும்பம் ஓடுதனே, நெத்தி வகுடெடுத்து வருவோமே, சுத்தி கலர் அடிச்சு போகிறோமே, ஜீன்ஸ் பேண்டில் தூக்கி போட்டு ஓரங்கட்டு, வெட்டி எடுத்து கட்டிக்கோ, கெத்தாருக்கும் பாத்துக்கோ, புடவைய தான் கட்டிக்கோ, நல்லா இருக்கும் பாத்துக்கோ, வெட்டி எடுத்து கட்டிக்கோ, கெத்தாருக்கும் பாத்துக்கோ, புடவைய தான் கட்டிக்கோ, நல்லா இருக்கும் பாத்துக்கோ. சூப்பர் சூப்பர், நல்ல நாட்டுப்புற பாட்டு கொடுத்தாங்க, உங்களுக்கு ஒரு கைதலி கொடுத்துடலாம். அடுத்தது கணேஷ் வந்திருக்கேன், ஒன்பதாம் வகுப்பு மெட்ரிக் மேல்நிலை பள்ளியில. சொல்லுங்க, என்ன என்ன கொடுக்க போறீங்க? புகை நமக்கு பயன்ற தலைப்புல ஒரு கவிதை. சிங்க இளைஞனே, திரும்பு முகம் திரவிழி, பற்ற வைக்கின்றாய் சிறத்துண்டை, பற்றி எரிகின்றது உந்தன் நுரையீரல், பற்ற வைக்கின்றாய் சிறத்துண்டை, பற்றி எரிகின்றது உந்தன் நுரையீரல், புகைக்க புகைக்க திருத்துக் கொண்டே போவது சிறத்துண்டு மட்டுமல்ல உனது ஆயுட்காலமும் தான், புகைக்க புகைக்க சிறுத்துக் கொண்டே போவது சிறத்துண்டு மட்டுமல்ல உனது ஆயுட்காலமும் தான், மதுப்பழக்கம் உன்னோட உடலுக்கு கேடு, புகைப்பழக்கம் பக்கத்தில் உள்ளோனுக்கும் கேடு. சூப்பரா இருந்ததுப்பா கவிதை, மிக்க நன்றி. கைதடல் கொடுத்துருங்க. அடுத்ததா, ரொம்ப வேகமா வந்திருக்கிறீங்க, மூணு பேரு, என்னடா சொல்ல போறீங்க, உங்க பேர் எல்லாம் சொல்லுங்க. என் பேரு தாரிகா, பத்தாம் வகுப்பு படிக்கிறேன். என் பேரு ஏவி மதிஷா வேலண்டினா, நான் சிக்ஸ்த் படிக்கிறேன். என் பேரு எஸ்ஆர் மேக்டிலின் சுபிஷா, நான் சிக்ஸ்த் சி படிக்கிறேன். சின்னு சொன்னதான் உங்களுக்கு தோன் சரியா வரும்னு நினைக்கிறேன். என்ன கொடுக்க போறீங்க? பாரம்பரியமான பாட்டி வைத்திய பத்தி ஒரு உரையாடல் மூலமா சொல்ல போறோம். சுமார் 50-60 ஆண்டுகளுக்கு முன் சர்க்கரை நோயாளிகளை காண்பது அரிது, ஆனால் தற்போது நோயில்லாத மனிதர்களை காண்பது அரிது. இவர்களின் மருத்துவ உரையாடலை கேட்கலாமா? ராக்கம்மா பாட்டி, ராக்கம்மா பாட்டி, என் குழந்தைக்கு ரொம்ப உடம்பு சரியில்லை, தீட்ட பூட்டிதான் போட்டிருக்கேன், இருந்தாலும் வீட்டுக்கு யாராவது வந்தா ஆஸ்பத்திரிக்கு போயிருக்கேன்னு சொல்லிடுங்க பாட்டி. சரி சரி, ஏமா தெரியாம தான் கேக்குறேன், இந்த பச்சை பிள்ளைய எப்ப பார்த்தாலும் ஆஸ்பத்திரி ஆஸ்பத்திரியில கொண்டு போறியே, குழந்தைக்கு என்ன செய்யுது? குழந்தைக்கு ஒரே சளி பாட்டி. ஒன்னும் தெரியாத பிள்ளையா இருக்கே, நானும் 8 பிள்ளைய பெற்றிருக்கேன், ஆஸ்பத்திரி பக்கமே போனதில்ல. அந்த காலத்துல சளி வராம இருக்க, வயிற்று வலி சீரண கோளாறு வராம இருக்கத்தான் குடிமிளகு என்னும் மருந்த கொடுத்தே சரிபடுத்துவோம்.
அப்படியா? குடமிளகுனா என்னது பாட்டி? சொல்லுறேன் கேளு. தேர் மஞ்சள், முடிச்சு நறுக்கு மூலம், ஓமம், சுக்கு, மிளகு, திப்பிலி, வெள்ளக்கூடு, காயம் இதெல்லாம் சேர்த்து அம்மியில வச்சு அரைக்கணும். பிறகு தேவைக்கு குழந்தைக்கு வயசுக்கு தகுந்தவாறு கொடுக்கணும். கொடுத்தா இந்த சளி, வயிற்று வலி, சீரண கோளாறு, வாயு தொல்லை எதுவும் வராது. அது மட்டும் இல்ல, இந்த குடிமிளகுல பயங்கரமான நோய் எதிர்ப்பு சக்தி இருக்குது. இந்த காலத்து பிள்ளைங்க இது தெரியாம குழந்தைகளை ஆஸ்பத்திரி கொண்டு போறீங்க. இந்த அம்மா இந்த மருந்த நீயும் உன் குழந்தைய வாரத்துக்கு ஒரு முறை குடிங்க. அப்போ தெரியும் இந்த பாட்டியோட அருமை, மருந்தோட பெருமை. சரி பாட்டி, நானும் அப்படியே செய்யறேன் பாட்டி. பாட்டி வைத்தியம் ரொம்ப பியூட்டி. பியூட்டியான வைத்தியத்தை பத்தி பாத்துட்டோம். மற்றதா? என் பெயர் ஏ ஜெனிஷா, ஆறாம் வகுப்பு படிக்கிறேன். என்ன கொடுக்க போறீங்க? பாரதியார் பாடல். நிற்பதுவே நடப்பதுவே பறப்பதுவே, நிற்பதுவே நடப்பதுவே பறப்பதுவே, நீங்கள் எல்லாம் சொப்பனம் தானோ, பல தோச்ச மயக்கங்களோ, சொப்பனம் தானோ, பல தோச்ச மயக்கங்களோ. நாம இங்கிருந்து பறக்கிறதுக்கான நேரமாயாச்சு, கிளம்பிடலாமா? கிளம்பிடுவோம். இன்னைக்கு ரொம்ப ரொம்ப அழகா நிகழ்ச்சி கொடுத்த குழந்தைகள் எல்லாருக்கும் நன்றி சொல்லி நிலையத்துக்கு திரும்புறோம். பேசுங்க மக்களே, இன்னைக்கு நிகழ்ச்சியை நமக்காக வழங்கினாங்க எஸ்எம் மெட்ரிகுலேஷன் மயிலாடி மாணவர்கள். நன்றி, வணக்கம். நேயர்கள், மயிலாடி எஸ்எம் நகர்.